நான் ஒண்ணுமே இல்லை, தெரியும் இல்லை, ரவி நான் இங்கேருந்து வந்திருக்கேன், பின்புலம் இல்லை, மியூசிக் தெரியாது, நடிக்கவும் தெரியாது, எல்லாத்துலேயும் ஆவரேஜ் ஆவரேஜ். நானே ரொம்ப சின்சியராக வேலை பார்த்து இங்கே வந்திருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன யோசிக்கிறேன், இன்னும் போவாதான் போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே பசி, செக்ஸ் உணர்வாக இருந்தால் கூட ஒரு தடவை தான், இல்லை நாலு தடவை வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே எவனுக்குமே ஒன்றும் கிடையாது, அவனும் நீங்களும் ஒன்று தான் அப்படின்றதுனால அவனை இப்போ கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன அவனுக்கு உங்களுக்கு வித்தியாசம், ஒன்றுமே இல்லை. அவனும் பெரிய வீட்டில் இருக்கான், பெரிய காரில் இருக்கான், அவ்வளோதான். வாழ்க்கை எல்லாருக்குமே ஒன்று தான்ன்றதுனால நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது இல்லை. நான் வந்து என்னோடய பர்சனாலிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் வீட்டில் நான் கார் வாங்கணும்னு நினைக்கும் போது, ஏன் நான் கார் வாங்கினேன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு பைக்கில் போய், எனி டைம் ஃபிட்ஸ் வரலாம் நம்ம வண்டி ஓட்டும் போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ஃப்ராக்சர், ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது வேற ஃப்ராக்சர் இப்போ வந்தது. என்ன சொன்னாங்க, நீங்கள் பைக் ஓட்டக்கூடாது, கம்ப்யூட்டர்லாம் பார்க்கக்கூடாது. அது ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நான் பயங்கரம் வேலை செய்ய ஆரம்பித்தேன் விஷயம். அதே மாதிரி இந்த இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமே ரொம்ப நல்லா இருக்கேன், கான்ஃபிடென்ஸ்னு சொல்ல முடியாது. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் ஆக்சுவலாக. நம்ம பண்ணுற தப்பு இன்னொருத்தருக்கு கண்ணீரை வர வைக்கக்கூடாது. எல்லாமே தவிர்த்து நான் எனக்கு பிடிச்ச ஒன்று தப்பாகவே நடந்துட்டு போட்டோம்னா நடந்துட்டு போட்டேன், அது விமர்சனங்கள் நான் கவனிக்கிறது இல்லை. ஆனால் என் பேச்சு கேட்க மாட்டேன், எனக்கே தெரியும்ல நான் நல்லவன் நான் கெட்டவன். சி, நல்லவனே கிடையாது ஆக்சுவலாக, எனக்கு 1000 குறைகள் இருக்குது, 1000 பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் எனக்கே தெரியும் போது உனக்கே தெரியாது, நீ எப்படி என்ன விமர்சனம் பண்ண முடியும். நடிக்க வரீங்க, நடிக்க படமும் ஹிட் கொடுத்தீங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் என்னன்னா, ஒரு அவர் எல்லா படத்தையும் ஒரே மாதிரி நடிக்கிறாரு, ஒரு விமர்சனம் அவங்க சொல்கிறது தான் இருக்கட்டுமே, விஜய் ஆண்டனிக்கு வந்து இவ்வளோ தான் வருது, நடிக்க வரல போல, அப்படியா, சரிங்க நாளையிலேருந்து நடிக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்க்குறாங்களா, இப்படி பண்ண முடியுமா, என் லைஃப் இல்லை. ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு நடிகராக இருந்தது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்க? உலகம் வந்து என்ன சொல்லப்போகுது, நீங்கள் வீக்காக இருந்தால் மிதிக்கும், நல்லா இருந்தால் அப்படி பார்க்கும், இவன் அப்போ இவன் ஒப்பீனியன் நமக்கு தேவை, அவளை சுற்றி ஒரு 15-20 பேர் அவ்வளோதான் என் லைஃப். இளையராஜா ரஹ்மானுக்கு அப்புறம் வந்து 3வது இடத்த பிடிக்கிறதுக்கு நான் வந்து ஓடணும், அந்த ஓட்டத்தில் 40 பேர் தள்ளி விடணும் வாக்கியில், அதுதான் வெற்றியா, அப்படி தான் அன்றைக்கி சொல்லுது உலகம் இல்லை. டிஸ்டர்பிங் இதை எப்படி பார்க்குறோன்ற பார்வை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் பிடிச்சிடணும். யார் இவனா 4 பேர் இப்போ பேசிடுவான், அவன் வந்து உங்களை பாராட்டுவான், மாலை போடுவான், அதுக்காக ஒரு வாழ்க்கை வாங்கிட்டு கடைசியில் சாகணும். வசங்களுக்கு தான் சொல்லித்தர முடியல ரவி, அந்த டெக்னாலஜி மட்டும் உலகத்தில் வேணால் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். என்னோடய வழி, நான் பார்த்த விஷுவல், அந்த பெயின், நன்றி, கெட்டது, துரோகம், நட்பு, இது எல்லாத்தையும் அந்த உணர்வை எப்படியாவது கடத்த முடியுமா அந்த பசங்களுக்குன்னு ட்ரை பண்ணுறேன், அது முடியாத போட்டுருக்குல்ல. இப்போ அஜித் விஜய் விஜய் திரும்ப ஒரு ஒரு ரேங்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் போயிட்டு அது கடத்த கட்டணும் ஒன்று இருக்கு, அது கடத்த ஒன்று இருக்கும். இந்த இதில் நீங்கள் உங்களை என்ன மாதிரியான இடத்துல வச்சுக்கணும்னு நீங்கள் நீ பேசுறது எல்லாமே தத்துவ ரீதியாகவே இருக்கு, என்ன காரணம்? ஐயோ, சாதாரணமாக நான் சொல்கிறேன், இல்லை சாதாரண சொல்ல ரொம்ப டீப்பாக உள்ளபடி உள்ளே போயிட்டு அந்த கருத்துக்கள் பூரமே வந்து உண்மையாக இருக்கா, கூடிய சீக்கிரம் வந்து நான் லைவ் மியூசிக் கான்சர்ட் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்றது அறிவிப்பு பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுக்கப்புறமா வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மலேசியா, துபாய், ஸ்ரீலங்கா எல்லா ஊர்லேயும் ஒரு கான்சர்ட் இருக்கு. வா தமிழா நம்ம இருக்கிற விஷயங்கள் பேருமும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறது பக்குவம் தத்துவம் இணைந்தவர், இசை மறுபடி மிகுந்தவர் விஜய் ஆண்டனி. தமிழில் முதல் முதல் நாவல் எழுதின, பிரதாபம் எழுதியார் சக்கரம் என்ற நாவல் எழுதின மாயூரம் வேதநாயகங்களே உங்களுடைய தாத்தா. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, அந்த தாத்தாவோட இம்பேக்ட் உங்கள்கிட்ட இருக்குதா, அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும்? சி, அவரை பற்றி சொல்லுவாங்க எல்லாருமே என்கிட்ட, பிரதாபம் எழுதியார் சக்கரம்ன்றது தான் முதல் முதல்ல எழுதப்பட்ட நாவல், பெண்கள் விடுதலைக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காருலாம் கேள்விப்பட்டிருக்கேன். டீட்டெயில்டாக நான் எதுவும் படித்ததில்லை, உட்காந்து படிக்கணும் அந்த புக்ஸ் எல்லாம், சொல்கிறதுக்கு தப்பாக இருக்குது, பட் எனக்கு சூழ்நிலை சர்வைவலுக்காக ஓடிட்டுருக்கேன், ரிஸ்க் எடுத்துட்டேன், புலிவாலை பிடிச்ச மாதிரி சினிமா சம்மந்தமாக நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கேன்றதுனால எனக்கு நேரம் கிடைக்கல. பட் என்னவா இருக்குன்னா, நான் மியூசிக் பண்ணாமல் நான் வந்து கற்றுக்காமல் மியூசிக் பண்ணுறேன், கதை எழுதலாம் தெரியாது, ஆனால் கதை எழுதி பிச்சைக்காரம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்குன்னு சொன்னால் அவரோட அறிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அது சந்ததியாக கடத்தப்படுது இல்லையா ஜீனா, அதனால சில விஷயங்கள் என்ன ஈஸியாக பண்ண முடியுது, அவர் அந்த டைமில் இருக்கும்போது இப்படி தான் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு தோணும். அடுத்தது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சினிமாவில் எந்த வித பின்னணியும் கிடையாது, குடும்பத்திலுமே உங்களுக்கு எந்த வித பின்னணியுமே கிடையாது, அதாவது அம்மா மட்டும் சிங்கிள் பேரண்டாக இருந்தாங்க, நீங்கள் உங்களுக்கு தங்கை, அம்மா வந்து போராட்டத்துக்கு இடையில தான் உங்களை வந்து படிக்க வச்சாங்க, படிக்க வச்சு உங்களை சினிமாவுக்கு போகிறதுக்கும் நம்பிக்கையோடு அனுப்பி வச்சாங்க, அந்த பீரியடில் வந்து இன்னைக்கு நீங்கள் திரும்பி யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எப்போ இருக்குது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஆக்சுவலாக, உலகம் எவ்வளோ கஷ்டமான உலகம் உங்களுக்கு தெரியுங்க. ரவிசங்கர் தன்னோட மனைவியும் தன்னோட குழந்தையை வளர்த்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ அறிவு இருக்குது உங்களுக்கு, இவ்வளோ கான்டாக்ட் இருக்கும் பத்திரிகைக்காரங்கன்றதுனால உங்களுக்கு வந்து அரசியல்வாதியிலேருந்து போலீஸ்லேருந்து பல துறைகளில் தொடர்பு இருக்கும், பிஸ்னஸ் மேன்,
அது மாதிரி எனக்குமே ஓரளவுக்கு இருக்குது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் திருநெல்வேலின்ற ஊருக்கு வந்து ரெண்டு சின்ன பசங்களோட, இந்த பிச்சைக்காரன் டூவில் சின்ன பசங்க ரெண்டு பேர் இருந்தாலும் அதே சைஸில் தான் எங்களை கூப்பிட்டு போகிறோம். அந்த சைஸில் நானும் என் தங்கச்சி அதே சைஸில் தான் திருநெல்வேலின்ற ஊருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொம்பளையாக போகிறாங்க. அவங்களுக்கு எந்த ஆளுமே தெரியாது. அந்த ஊரில் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்கன்ற டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு அந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறோம். இறங்கி பார்த்தா இதுதான் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, இதுதான் விஓசி, இதான் என் ஆஃபீஸு, இந்த பக்கம் ஏதாவது ஹாஸ்டல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடுறோம். மூணு பேரும் ஒரே ஊரில் அவங்க வந்து ஒய்டபிள்யூசியில் தங்கியிருக்காங்க, விஓசி அந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அப்புறம் வந்து கையில் காலில் வந்து என் தங்கச்சி இக்னீஷியஸ் கான்வென்ட் ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து சேவியர் ஸ்கூலில் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி சீட்டு வாங்கி கொடுத்து அங்கே வந்து அங்கே ஹாஸ்டலில் ஒரே ஊரில் சேவியர்ஸ் ஹாஸ்டல் நானும் இக்னீஷியஸ் கான்வென்ட் ஹாஸ்டலில் என் தங்கச்சியோ எங்கள் அம்மா அங்கேருந்து ஒரே ஊரில் மூணு பேர் ஹாஸ்டலில். சண்டே அன்னைக்கு லீவ் இருக்கும்போது நாங்கள் மூணு பேரும் என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என் தங்கச்சியோட ஹாஸ்டலில் ஒரு வராண்டா மாதிரி இருக்கும் ஸ்கூலில், வெளியூர் தங்கி படிப்பாங்கள பசங்க, அவங்க பார்க்க அவங்க பேரண்ட்ஸ் வர மாதிரி ஒரு டைம் இருக்குது, ஈவினிங் 5 to 6 ஆறு வரைக்குமே. இது அந்த அம்மா வந்து என்னையும் என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அந்த முத்தத்தில் உட்காந்து பேசிட்டு ஏதாவது கடலை முட்டாய் ஏதாவது வாங்கி கொடுத்து பேசிவிட்டு ஒரு 1 hour பேசிட்டு திருப்பி பிரிஞ்சு வருவோம். அப்படி ஒரு வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ரொம்ப நிறைய அது மாதிரி சொல்லலாம். அது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் நம்ம என்ன செஞ்சவங்க இந்த உலகத்தை வந்து எங்களை வளர்த்தாங்க. நீங்கள் சொல்கிற பார்த்தா பிச்சைக்காரன் படத்தில் வந்த கேரக்டர் மாதிரியே நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் வராங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு வச்சுருக்கோம், ஊர் சாமி எழுந்தனம். அது உங்கள் அம்மா நினச்சா மனசில் வச்சுருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து படம்னு வந்தால் படம் தான் ரவி. அதுக்குள்ளே வந்து வேறு பர்சனல் எத்திக்ஸு பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கவே மாட்டேன். அது டைரக்டர் சசி சாரோட கதாபாத்திரம். அந்த கதை, அந்த கதைக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக இப்படி ஒரு பாட்டு வரணும் சார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பண்ணி கொடுத்தனே தவிர்த்து அங்கே வந்து பர்சனலாக யோசிக்கணும். என்னதான் நீங்கள் யோசிக்கலாம் கூட ரவி, உங்களோட தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செயல்களில் வெளியே வரும் இல்லையா? அதை மாதிரி தானாக வந்திருக்கலாமே தவிர்த்து அந்த எமோஷன்ஸ்லாம் ஒரு பாட்டாக மாறும்போது அப்படி வந்திருக்கலாமே தவிர்த்து அது வந்து இந்த படத்துக்காக பண்ண கதை தான். உள்ளே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அம்மானா யாரும் தெரியும் இல்லை, கதையும் பர்சனலும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக நான் பர்பஸ்ஃபுல்லாக அதை பண்ணல. என்னோடய எந்த செயல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த கருத்தை இந்த மெசேஜ் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்லாம் பிளான் பண்ணலாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஃப்ளோவில் எனக்கு என்ன வருதோ, மைண்டில் என்ன தோணுதோ அந்த படத்தில் கதை சம்மந்தமாக தானாக வந்துடும். உங்களோட ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுடைய பிடிவாதம் கிடையாது, தன்னம்பிக்கை எதுவுமே எடுத்துக்கிறதுல. நான் சின்ன வயசில் பார்த்துக்கிறேன், அந்த கார் விஷயந்தான். கார் வாங்கிட்டு வந்து டீலர்ஷிப்பில் கார் வந்து டிரைவிங்கு தெரியாமலே நீங்களே கார் எடுத்து ஓட்டினது, அது எனக்கு தெஞ்சு எல்லாருமே பயப்படக்கூடிய சாதாரண விஷயம் தான். நான் எல்லாம் பயப்படக்கூடிய விஷயம், அது எப்படி தைரியம் பண்ண முடியும் அது நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ எல்லாருமே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கார் யாருக்காவது ஓட்ட தெரியலனா நீங்கள் வந்து டிரைவிங் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கலாம் முடியாது. ஏன்னா டிரைவிங் கிளாஸில் போது பெரும்பாலும் வந்து இன்னொருத்தர் தான் ஸ்டீரிங் வச்சு ஓட்டுவோம். அது எடுத்தவொடனே நீங்கள் மெயின் ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சுருவீங்க, டிராஃபிக்லலாம் கற்றுக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு கார் டிரைவிங்கை வந்து 20 நாள் போய் கற்றுக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிள் டிப்ஸு. எங்கள் வீட்டில் நான் கார் வாங்கணும்னு நினைக்கும் போது, ஏன் நான் கார் வாங்கினேன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு பைக்கில் போய், எனி டைம் ஃபிட்ஸ் வரலாம் நம்ம வண்டி ஓட்டும் போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 5 fracture, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது வேற ஃப்ராக்சர் இப்போ வந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து கீழே வந்து இந்த இடத்த விட்டு 5 fracture, இந்த எலும்பை விட இந்த எலும்பு உள்ளே போயிருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும். என்ன சொன்னாங்க, நீங்கள் பைக் ஓட்டக்கூடாது, கம்ப்யூட்டர்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கு ஆக்சுவல் இன்ஃபேக்ட் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நான் பயங்கரம் வேலை செய்ய ஆரம்பித்தேன் விஷயம். அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமே ரொம்ப நல்லா இருக்கேன், எனர்ஜியோடு இருக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால சரி நம்ம வந்து ஸ்டுடியோவுக்கு போகிறது காரில் போவோம்னு சொல்லிட்டு ஒரு லோன் போட்டு ஒரு கார் வாங்கினேன். கார் டெலிவரி வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க, எனக்கு வண்டி ஓட்டு தெரியாது. வண்டி ஓட்டு தெரியாது சார், நீங்கள் வீட்டில் வந்து விட்டு போயிருங்கன்னு சொன்னேன். மேட்டிஸ்ன்னு ஒரு சின்ன கார், வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போகிறாங்க. அந்த காரை விட்டுட்டு போகிறாங்க, வாசலில் பார்த்தா கார் நிற்கிது. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன், எப்படி இருக்குதுன்னு தெரில. சரி ஊர்லாம் சைலண்ட் ஆகட்டும், நம்ம கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 12 போல் மெதுவாக கீழே இறங்கி ரோட்டில் தான் கார் நிற்கிது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே மெல்லாமல் ஆன் பண்ணுறேன், ரைட்டில் கீ போட்டு திரும்பினீங்கன்னா ஆன் ஆகிடும். இதுக்கு வந்து எவனும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. அது நியூட்ரலில் இருக்கா கியரில் இருக்கான்னு பார்த்தா தெரியும், அதுவும் நியூட்ரலில் வச்சுட்டு ஆன் வண்டி ஆனில் இருக்குது. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஃபஸ்ட்டு கியரில் போட்டுட்டு கிளச்சை போட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணுன்றது தியரட்டிக்கலாக தெரியும். பொறுமையாக என்ன பண்ணுறேன், இந்த காரை ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கியரில் போட்டு பிரேக் பிடிச்சிட்டேன் கெட்டியாக, லைட்டாக பிரேக் விடுறேன், வண்டி ஃப்ரெண்ட்டில் போகுது. இன்னும் கொஞ்சம் பிரேக் விடுறேன், ஃப்ரெண்ட்டில் போகுது. இன்னும் கொஞ்சம் விடுறேன், அப்படியே ஸ்லோவாக வண்டி போயிட்டே இருக்குது.
எப்போ வேணாலும் பிரேக் பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்டீரிங் திருப்புறேன், ரைட் திரும்புது, லெஃப்ட் திரும்புது, போய்கிட்டே இருக்குது. அப்படியே சுற்றி 1வது கியரில் எங்கள் பக்கத்தில் ஒரு நைட் டிராஃபிக்கும் இருக்காது இல்லையா, பொறுமையாக வந்து ஃபஸ்ட்டு கியரில் வண்டி ஓடுது ஒரு ஒரு ரவுண்டு. அப்படி கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து செகண்ட் கியரில் ஸ்பீடாக போகுது, ஹாஃப் அன் ஹவரில் தேர்ட் கியரில் போகுது, ஃபோர்த் கியரில் ஒரு 1 or 2 hours வண்டி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏரியா விட்டு அப்புறம் மெயின் ரோடு வரேன், நெல்சன் மாணிக்கம் ரோட்டுக்கு வரேன். அது வரைக்கும் கீழ்நகர் பக்கம் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஐ திங்க் ஒரு 45 minutes 1 hour கழித்து நெல்சன் மாணிக்கம் ரோடு வந்து அங்கேருந்து மவுண்ட் ரோடு வந்து அன்றைக்கு நைட் வந்து சிட்டி ஃபுல்லாக பறக்குது வண்டி. அவ்வளோதான், கார் ஓட்டுறது வந்து ஒரு நாளே கற்றுக்க முடியும். இல்லை, இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை வந்து நடிகராகவும் ஆக்கிச்சு, இசையமைப்பாராக ஆக்கிச்சு, டைரக்டர் ஆக்கியிருக்கு, எடிட்டிங் ஆகிடுச்சு. கான்ஃபிடன்ஸ்னு சொல்ல முடியாது, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஆக்சுவலாக உங்கள் எல்லாருனாலையுமே நான் பண்ணுற எல்லாமே முடியும். மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்கிறோம், கீழ்ப்படியறோம். எவனோ ஒருத்தன் அவனுக்கும் நம்ம நம்ம கனவுக்கும் சம்மந்தமே இருக்காது, பெரியவங்க பேச்சு கேளு அப்படின்ட்டு போயிடுவான் பாட்டுக்கு. அவன் பேச்சை கேட்டுருவான் நம்ம. டீச்சர் பாவம், அவருக்கு வந்து அந்த பாடங்களை தவிர்த்து எதுவுமே தெரியாது, அவர் அந்த பாடத்துல தான் பிடிவாதமாக இருப்பார். அதை படிச்சு அதை படிச்சு அதை படிச்சு அப்படிங்கிற மாதிரி உலகம் வந்து உங்க நம்ம வளரக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்குமே வந்து கடிவாளம் போட்டு விட்டுருந்தேன். நம்ம சின்ன வயசுலேருந்தே எனக்கு கடிவாளம் கிடையாது, ஏன்னா நமக்கு அப்பா இல்லை, அம்மாவும் என்னை கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கும் தெரியாது, கேட்க ஆள் இல்லை, நிறைய மைனஸ் இருந்தாலுமே என்னை வந்து நான் என்ன பண்ணாலுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என் சூழ்நிலை. பெரியவங்கன்னு யாரும் இங்கே கிடையாது. ஆக்சுவலி எங்கள் அம்மாவை தவிர்த்து யாரும் கிடையாது. நான் நாங்கள் போனதே வந்து திருநெல்வேலிக்கு பஞ்சத்து வேலை பக்கத்தான் போனோம். அப்போ தூரது மாமா பெரியப்பா சித்தப்பான்னு யாரும் நம்ம சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்னோடய வாழ்க்கையை நானாகவே திங்க் பண்ணுறேன், வாழ்ந்தேன், யோசித்தேன். நான் பண்ண அத்தனையுமே நீங்கள் எல்லாருமே செய்ய முடியும். இப்போ நம்ம சமூகம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கடைசியாக இன்ஜினியர் ஆக்கி விட்ருது, இல்லைன்னா வந்து டாக்டர் ஆக்கி விட்ருது. இது ரெண்டும் தான் முக்கியமான. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஏ குரூப் பி குரூப், ஏ போனால் இன்ஜினியர் ஆகிடலாம், டாக்டர் ஆகலாம், பி போயிட்டா ஐ திங்க் வேற ஏதோ ஆக முடியும், சி போயிட்டா காமர்ஸ். இன்ஃபேக்ட் காமர்ஸ்லாம் முக்கியமான டிபார்ட்மெண்ட். நம்ம ஏபிசியில் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், சின்னா சாதாரண டிபார்ட்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம், எக்கனாமிக்ஸ் வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே, அது முக்கியமான டிபார்ட்மெண்ட் அது. ஸோ நம்ம சமூகம் வந்து எல்லாருமே இன்ஜினியரும் டாக்டரும் ஆக்கி விட்டுருது. ஸோ நமக்கு அது படிப்பு வராதனால தான் தப்பிச்சேன். ஒருவேளை படிச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன், நான் இங்கெல்லாம் வந்துருக்க மாட்டேன். நான் இன்ஜினியராக போயிருப்பேன், இது ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பேன். ஸோ படிக்காமல் போயிட்டு தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால், எனக்கு வந்து நானே தான் நமக்கு சி விவாதம் பண்ணியும் அட்வைஸ் கேட்டு டிஸ்கஸ் பண்ணுறது கூட ஆள் கிடையாது, நம்மளே பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒன்று நம்ம பண்ணுற காரியங்கள் ரைட்டாகவும் இல்லை தப்பாகும், ரெண்டு தவிர்த்து வேற ஒன்றும் ஆக போகிறது. தப்பான காரியத்தையும் சரி பண்ண முடியும், அப்போது தப்பு கூட ஆகிட்டு போட்டுமே சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு தான். தப்பான டெசிஷன் தான் மியூசிக் டைரக்டர் ஆனது, நடிகர் ஆனது, அந்த டெசிஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஒதுக்குறீங்க, நான் இந்த டிசிஷன் எடுத்து தப்பாக இருந்துச்சு இப்போ சரி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இல்லை தப்பானா கூட என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு, ஆகட்டுவேன், நம்ம லைஃபு ஆகிட்டு போட்டுவேன், ஆனால் ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுல்ல. நாலு பேர் ஒப்புதல் வாங்கி அவங்க ஓகே பண்ணுறதா நம்ம வாழணும்னு ஒரு சிறு நிர்பந்தம் வந்தால் அதுக்கு ஒரு கைதிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், சுதந்திரத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ். தப்பாக பண்ணிட்டு போன, அதாவது நம்ம பண்ணுற தப்பு இன்னொருத்தர் கண்ணீரை வர வைக்கக்கூடாது. இவ்வளோதானே தவிர்த்து நான் எனக்கு பிடிச்ச ஒன்று தப்பாகவே நடந்துட்டு போட்டோம்னா நடந்துட்டு போட்டுவேன். சரி, உங்கள் மீது உள்ள விமர்சனத்தில் உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்த விமர்சனம் என்னது? அது விமர்சனம் நான் கவனிக்கிறதே இல்லை, ஆனால் என் பேச்சு கேட்க மாட்டேங்க. எனக்கே தெரியும்ல, நான் நல்லவன், நான் கெட்டவன், சரி இப்போ நல்லவனே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு 1000 குறைகள் இருக்குது, 1000 பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாம் எனக்கே தெரியும் போது உனக்கே தெரியாது, நீ எப்படி என்ன விமர்சனம் பண்ண முடியும், உனக்கு என்னடா தெரியும் இங்கேருந்து வந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு. அது கூட பண்ணு, உன்னால் எனக்கு என்ன, எனக்கு ஏதாவது கை தூக்கி விட்டுருக்கியா, ஏதாவது பண்ணியிருக்கியா, ஒன்றும் கிடையாது, டைரெக்டாக விமர்சனம் மட்டும் வந்துட்டேன் இங்கேருந்தோ. ஸோ பரவாயில்ல பண்ணு, அதை கூட தவறாக நினைக்கல, உன்னோட தொழில் அது எந்த வித டிபார்ட்மெண்ட்டில் இது கூட விமர்சனம் பண்ண. நாமல் ஒரு ஒரு நண்பனாக வந்து அவன் அப்படி இப்படின்னு பேசலாம், இல்லை எதிரியாக பேசலாம், இல்லை வந்து நாமல் பத்திரிக்காரனாக பேசலாம், ஃபிலிம் கிரிட்டிக்காக பேசலாம், எப்படி பேசினாலும் அது அவங்களோட ஒப்பீனியன் தான். என் விமர்சனம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ ரவிசங்கரை பற்றி, உங்களை பற்றி, உங்களை விட யாருக்கு தெரிய போகுது அதிகமாக? ஸோ என்னை பற்றி எனக்கு ரொம்பவே தெரியும், அதாவது பயங்கர தர்மசாலி ஈவன் சொல்லலாம் வரல, ஒன்றுமே இல்லாத ஆளாகவே இருக்கட்டும், அது எனக்கு தெரியுன்றேன், நீ சொல்லி தான் எனக்கு புரியணுமா அப்படின்றதுனால விமர்சனத்தை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எனக்கே தெரியும் எல்லாமே, தெரியும்னா பயங்கர அறிவாளின்னு சொல்ல வரல ரவி, நம்ம வீக்குன்னு தெரியும், நீ வீக்குன்னு நீ ஏன் சொல்கிற, எனக்கே தெரியும்ப்பா, அதுதான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த விமர்சனம் வச்சுக்க, நீங்கள் இப்போ நடிக்க வர்றீங்க, மியூசிக் டைரக்டர் வந்து பாடல் ஹிட்டில் கொடுத்துட்டு நடிக்க வர்றீங்க, நடி படமும் ஹிட்டு கொடுத்துட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் என்னென்னா, ஒரு அவர் எல்லா படத்தையும் ஒரே மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சு.
இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ரேஸ்குள்ள அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றதுக்கு நான் வரவே இல்லை. அப்படி ஃபீல் பண்றவங்க இந்த படத்தை பார்க்காம போயிடலாம் அவ்வளவுதான். இப்போ ரவிசங்கர் நேத்து வேற பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு வேற பெர்ஃபார்மன்ஸா? நேத்துக்கு இன்னைக்கு ஒரே மாதிரி பிஹேவ் பண்றீங்களா நீங்க? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறது ஒரே மாதிரி இருக்கு, நீங்க பேசுறது ஒரே மாதிரி இருக்கு, நீங்க பாக்குறது ஒரே மாதிரி இருக்கு. ஸோ என்னோட விஜயாண்டனின்ற ஒரு ஆளை தான் நான் வந்து வைக்கிறேன், நடிக்கலாம் இல்லை. இந்த டைம் நான் எப்படி கோவப்படுவேன், எப்படி சிரிப்பேன், எப்படி பேசுவேன், இப்படிதான் ட்ரை பண்றேன்னு தவிர்த்து அதை தாண்டி எதுவும் நான் வந்து என்கிட்ட நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஆக்சுவலி நான் ட்ரை பண்றது எல்லாமே என்னோட சுத்தி உள்ள கதை களத்தை மாத்திட்டு இருக்கேன்னு தவிர்த்து. இந்த படத்துல வந்து இந்த புருவத்தை தூக்கி நடிச்சோம், இந்த படத்தை இந்த படத்தை தூக்கி நடிப்போம், இந்த கை சுத்திட்டே இருப்போம், இந்த மாதிரிலாம் தாட் ப்ராசஸ்ல போகவே இல்லை. அப்படி ஏதாவது டைரக்டர்ஸ் என்கிட்ட கேட்டா என்கிட்ட அதை வாங்க முடியாம நினைச்சாங்கன்னு சொன்னா அதுவும் ஓகேதான், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் என்ன யார் என்ன சொன்னாலுமே நான் நல்லா ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ படங்கள் பிச்சைக்காரன் டூவா இருக்கலாம், இந்த வரப்புற கொலையா இருக்கலாம், எந்த படமா இருந்தாலுமே ஒரு 2 hours பார்க்கும்போது அதுல நிக்கிறேன் ஒரு பர்சனா, எனக்கு தான் தெரியும் என்னோட வீக்னஸ் எல்லாமே. ஸோ இன்னும் பெஸ்டா பண்ணும், இன்னும் பெஸ்டா பண்ணும், நானே ஸ்லோவா ஆர்கானிக்கா என்ன ஒருதான் பண்றேன்னு தவிர்த்து யாரும் புஷ் பண்ணி பண்ணி ஐயோ அவங்க சொல்றதை நினைச்சு நம்ம ஃபிட் இல்லையோ அப்படின்னு இப்போ இண்டஸ்ட்ரி விட்டு போக முடியும். அவங்க சொல்றதான் இருக்கட்டுமே, விஜய் ஆண்டனிக்கு வந்து இவ்வளோதான் வருது, நடிக்க வரல போல, அப்படியா சரிங்க நாளையிலேருந்து நடிக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்க்குறாங்களா? இப்படி பண்ண முடியுமா? என் லைஃப் இல்லை. முக்கியமானது வந்து நீங்கள் எடுத்த படங்கள் வந்து நீங்களே ஏற்கனவே 7-8 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த ஹீரோ அடிச்சிட்டீங்க, ஆனால் அதுக்கு எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணுன்னு சொல்லி ஃபினான்ஸ் வாங்கி தான் பண்ணுறீங்க. என்ன ஒரு மாதிரி தைரியம் இருக்குது? ஏன்னா ஒரு படம் வாங்கிட்டு அது ஃபினான்ஸ் வந்து சரி பண்ண முடியலனா நிறைய பேர் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய நடந்திருக்கு சினிமாவிலே. நீங்கள் அதை எப்படி வந்து அந்த இத்தனை படமும் ஒரு நம்பிக்கையோடு படம் எடுத்து கடன் வாங்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி நடிச்சு அதுக்கடுத்த படமும் அதே மாதிரி கொண்டு போகிறது என்ன காரணமாக இருந்தது? ஒன்றுமே இல்லை. இதை இங்கேருந்து இப்படி நாட்டி இங்கே வச்சா என்ன ஆகுது? தள்ளிடுதா? ஆமாம், இப்படி போனால் அது மாதிரி நம்ம உழைச்சா இது மூவ் பண்ணால் மூவ் ஆகிடுது இல்லை? ஆமாம், இப்போ நீங்கள் வேலை செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் இல்லை? நீங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு சின்சியராக வேலை செஞ்சால் அதுக்கு ரிசல்ட்னு ஒன்று இருக்கும். இதை நான் தள்ளி வைக்கணும்னு நினச்சேன் தள்ளிடுச்சுன்ற மாதிரி நீங்கள் சின்சியராக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான வேலையை செய்யும்போது அதுக்கான ரிசல்ட் இருக்க தானே செய்யும். பாலிடிக்ஸ்லேயும் சில பிரச்சனைகள்லையும் நம்ம கடனாகலாம், ஏமாற்றப்படலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம் லைஃப்பில். பட் நீங்கள் நினச்ச ஒரு காரியம் நடக்காமல் எப்படி போகும் உலகத்தில்? எந்த காரியமாக இருக்கட்டுமே, நீங்கள் ஒரு காரியம் எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, அது 100% நடந்து மட்டும்தான் தீரும் இல்லை? நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது கெடுக்கிறதுக்கு 15 பேர் வேலை செய்யலாம், அதனால ரிசல்ட் வந்து நீங்கள் 100 எதிர்பார்த்துருப்பீங்க, 50 ஆகலாம், 40 ஆகலாம், 30 ஆகலாம், ஆனால் 0 அது 35 போயிருக்காங்க. ஸோ அது மாதிரி கடன் வாங்குறது நம்ம கண்டிப்பாக சின்சியராக உழைக்க போகிறோம், கட்ட தான் போகிறோம், பண்ணிக்கலாம். கடன்லாம் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி ப்ரொடியூசர் ஆக முடியும், எப்படி ஆக்டர் ஆக முடியும்? நம்ம மேலே யாராவது காசு போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா? நம்ம தான் இந்த ரிஸ்க் எடுத்தாங்கன்றதுனால அதான் வாங்கிட்டேன் கட்டவே முடியும்ன்ற நம்பிக்கை தான். உங்களோட படங்கள் எல்லாருமே வைக்க தயங்குற தயக்கமா ஆகக்கூடிய டைட்டில்ஸ், இந்த கொலை, கொலைக்காரன், திமுரு பிடிச்சவன், சைத்தான், இப்படி எல்லாமே பார்த்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். இல்லாட்டி இது ஏதோ ஒரு யாரும் தயங்க வைக்கக்கூடிய டைட்டில்ஸ், சினிமாவில் சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரியான நெகட்டிவ் டைட்டில்ஸ்க்கு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? பர்பஸாவா? இல்லாட்டி இல்லை, எனக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் கிடையாது ரவி. ஒரு படம் பண்ணுறோம்னா சின்சியராக உழைச்சோம்னா அது நல்லா இருக்கும். பிச்சைக்காரன் டைட்டில் வச்சா கூட ஓடும், பணக்காரன் டைட்டில் வச்சா கூட ஓடாமல் போகலாம். அது நாட்டு டைட்டிலுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம காரணங்கள் சொல்லிக்கிறோம். சில விஷயங்கள் தப்பிச்சிக்கிறதுக்காகவும் நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டி அந்த விட்டிங்லாம் சொல்கிறாங்க. மனுஷ உலகத்தில் உள்ள நெகட்டிவிட்டியே நம்ம தான், கடவுளும் நம்ம தான். ஆக்சுவலாக நம்மளை தாண்டி எதுவுமே இங்கே இல்லை. ஆக்சுவலாக உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குல்ல, ஜென்ரலாகவே உங்களுக்கு, அவருக்கு, இவருக்கு, எல்லாருக்கும், இதெல்லாம் யார் காரணம்? இன்னொரு மனுஷன் தான். இன்னொரு மனுஷனை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? பேய் எனக்கா பார்த்துருக்கீங்களா? இல்லை. இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனையே யாரு? ஒரு மனிதன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 15 மனிதன், அவர் வாழ்க்கையில் ஒரு 20 மனிதன். ஸோ இங்கே இங்கே நேம் எங்கேருந்து தப்பாச்சு, சைத்தான் எங்கேருந்து தப்பாச்சு, பிச்சைக்காரன் எங்கேருந்து தப்பாச்சு? மனுஷன்தான் மனுஷனுக்கு பிரச்சனையே. ஆக்சுவலாக அதனால் நேம் அப்படின்னு அவங்கவுங்க அவங்க வசதிக்கு ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் வந்து எதையுமே நம்பலை. வேலை பண்ணால் ரிசல்ட். சரி, ஹீரோயின்ஸுக்கு கூட ஏன் உங்கள் படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸ்லாம் யாரும் புதுசு புதுசாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 4 படம் அடித்தாலே எல்லாரும் ஒரு தெரிஞ்ச ஒரு கமர்ஷியல் ஹீரோயினை புக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜோடியாக நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட படங்களில் வந்து பார்த்தா எல்லாமே ஒன்றும் புதுமுகமாக்குள்ள 2 படம் வேறையாக நடிச்சிருப்பாங்க, அவங்களும் கூட்டு வர. நான் வந்து பண்ணுற படங்களோட கதையை தேர்வு அப்படி. ஆக்சுவலாக
இந்த கதைக்கு அவ்வளோ போதும் இல்லை. ஒரு கமர்ஷியல் ஹீரோ கூட உங்களுக்கு மைலேஜ் பிஸ்னஸ் கூட தான் வருது. நீங்கள் கதை வந்து அப்படி இருக்காது. நான் நடிக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹீரோ சென்ட்ரிக் மூவியாக இருக்கும். உதாரணத்துக்கு பிச்சைக்காரங்களில் வந்து ஹீரோயினுக்கு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. பிச்சைக்காரன் டூவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ். ஹீரோ சென்ட்ரிக் ஹீரோயின் சென்ட்ரிக் நிறைய ஈக்குவலாக ரோல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோயின் ஸ்கோப் இருக்குது, அவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையா, ரோல் பெருசாக இருந்தாலும் சம்பாதிப்பாங்க. அதனால் இப்போ வந்து நெக்ஸ்ட் பண்ணுற படம் வந்து மின்னல் நிலவி தான் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்றதால அவங்க கதை பிடிச்சி போச்சு. அப்புறம் வந்து திமிர் பிடிச்சவங்கள நிவேதா பிருத்விராஜுக்கு ஸ்கோப் இருந்துச்சு, நடித்தாங்க. அது மாதிரி ஸ்கோப் இருக்கும்போது ஆக்ட்ரஸை போட்டுருவேன் ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கம்மியாக இருக்குது, ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணால் அந்த டைமில் வந்து புது ஹீரோயின் போட்டுருவேன். ஒரு மியூசிக் டேரக்டராக இருந்தது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு நடிகர் இருந்தது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்க ரெண்டில் உங்கள் கேரியர் பொறுத்தவரை? விஜய் ஆண்டனி ஒரு கேரக்டர் எடுத்துருக்கீங்க. சக்ஸஸை பற்றி யோசிக்கிறது இல்லை ரவி. சக்ஸஸ்னால் எதை சொல்லலாம், நம்ம நிறைய காசு சம்பாதிக்கிறது சொல்லலாமா, எதை சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக எனக்கு டவுட்டாகவே கேட்குறேன், எதை சக்ஸஸ்ன்னு சொல்லணும் நம்ம? மனத்திருப்தி ஃபஸ்ட்டு, மனத்திருப்தி நம்மளுக்கு. ஆனால் உலகத்துக்கு வந்து ஸ்டேட்டஸும் பணமும் புகழும் தான். அதான் இவனெல்லாம் மதிக்கிறதே இல்லையா என்னதான். உலகம் வந்து என்ன சொல்ல போகுது, நீங்கள் வீக்காக இருந்தால் மிதிக்கும், நல்லா இருந்தால் அப்படி பார்க்கும். இவன் அப்போ இவன் ஒப்பீனியன் நமக்கு தேவை, நம்மளை சுற்றி ஒரு 15-20 பேர் அவ்வளோதான் நம்ம லைஃபு. ஸோ பணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், கொஞ்சம் ஆக்டிங் அதிகம்னே சொல்லலாம். இதே ஆக்ட் மியூசிக்லேயே அதிகமாக சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, ரகுமான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க தான் செய்கிறாங்க. ஸோ எனக்கு மன திருப்தியாக நம்ம நினச்சோம் ஒன்று பண்ணோம் அப்படின்றதுல வந்து நான் எடுத்த முடிவுகள்லாம் செயல்பாடு ஆகிறது இல்லையா, அதெல்லாம் எனக்கு திருப்தியை கொடுக்குது. நாளைக்கு திடீர்னு படத்துக்கு மியூசிக் பண்ணால் மியூசிக்கும் பண்ணுவேன், அப்படியே திருப்பி ஹாப்பினஸ் கிடைக்குமே தவிர்த்து. எது வந்து மன திருப்தி சக்ஸஸ்ன்னு அப்படின்னு பார்த்தா நான் நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக, மன அமைதியோடு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும், அது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதெல்லாம் விட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்தா கூட ஜாலியாக இருந்தால் சக்ஸஸ் தான். ஏன் ரமான் இளையராஜா இப்படி ஒரு மியூசிக் டேட்டஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒரு லெகசியில் இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் உருவாக்க நினைச்சிருந்தீங்களா வரும்போது? நீங்கள் ஆரம்பி கலந்து அந்த மாதிரி நினைக்கிறேன் ஆகிட்டு மியூசிக் படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் நினச்சது எல்லாமே நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், படிப்பூரில் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னே தவிர்த்து பெரிய லெகசி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், பயங்கரமாக வந்து மக்களெல்லாம் பேச வைக்கிறோம், திரும்பி பார்க்க வைக்கிறோம், அப்படிலாம் போகிறது வந்து பெரிய ஒரு மனசோர்வு கொடுத்துரும். ஒன்றுமே இல்லை ரவி, இந்த வாழ்க்கையே ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. இதுக்குள்ளே எதுக்கு ரேஸு போராட்டம் ஓடணுமா? இளையராஜா ரஹ்மானுக்கு அப்புறம் வந்து மூணாவது இடத்த பிடிக்கிறதுக்கு நான் வந்து ஓடணுமா? அந்த ஓட்டத்தில் 40 பேர் தள்ளி விடணுமா கீழே? அதுதான் வெற்றியா? இல்லை அப்படிதான் நினைக்க சொல்லுது உலகம் இல்லை. சர்வேல டெஸ்ட் அது சொல்கிறேன், சொல்கிறான் சர்வே பண்ணுன்றது நிச்சயம்தான். கண்டிப்பாக நாளைக்கு புலி கடிச்சிடக்கூடாது, பாம்பு கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக உங்களை நீங்கள் பாதுகாப்புறதுக்கு, பாதுகாப்புன்றது உங்களுக்கு அவசியம்தான், அதெல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரல. இதை எப்படி பார்க்குறோன்ற பார்வை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் பிடிச்சிடணும். யார் இவனா 4 பேர் இப்போ பேசிடுவான், அவன் வந்து உங்களை பாராட்டுவான், மாலை போடுவான், அதுக்காக ஒரு வாழ்க்கை வந்துட்டு கடைசியில் சாவணுமா? கடைசியில் அவனும் இருக்க மாட்டான், கடைசியில் அவனாவது இருந்துட்டு உலகத்தை ஒன்றுமே கிடையாது, சின்ன ஒரு பிறந்துட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ. ஒரு வாழ்க்கை வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு நீட்டான ஒரு ஜேர்னி, நம்மளால் யாருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் முடிஞ்ச உதவியாக இருந்துட்டு ஒரு ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுவேன் தவிர்த்து மூணாவது வரணும், மக்களை பேச வைக்கணும், திருப்பணும், போகணும், வரணும், அது மாதிரி எந்த விதமான யோசனையுமே கிடையாது. அதுக்காக நான் வேலையெல்லாம் செய்யாமலாம் இல்லை. எனக்கு அந்த டைமில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ, இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்டர்வியூ வரேன்னு சொன்னேன், இதை நம்ம பண்ணி முடிக்கணும், அதுதான் எனக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் அடுத்த ஒர்க்கு போகும்போது அந்த ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அப்படி போகிறேன். சரி, இந்த ட்ராவல்லாம் இருக்கலாம் அப்படி, எனக்கு தெரிஞ்ச உங்களை சின்னதுலேருந்து தெரியுது ட்ராவல். உங்களுடைய ஒய்ஃபோட இது எப்படி இருந்தது? ஏன்னா நடிக்கும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள்? ஆமாம் கண்டிப்பாக, ஒய்ஃப் வந்து நீங்கள் கடன் வாங்கும்போது சப்போர்ட் பண்ணாங்களாங்கிறத கேள்விப்போம். அது ரொம்ப பயந்தாங்க இனிஷியலாக, பட் நான் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தெரியும், சின்சியராக உழைக்கிறேன்னு தெரியும். கூடவே வாழ்கிறாங்கல்ல, ஒரு 15 நிமிஷம் இன்டர்வியூ பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். அப்போ வாழ்க்கையில் ஃபுல்லாக வாழும்போது ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சிருவான் அப்படின்னு நம்பிக்கை தான். எனக்குமே தெரியும் என்னை பற்றி, எங்கே விட்டாலும் ரவி அங்கேருந்து ஒன்று வருவேன் சொல்லலாம், எங்க போய் அதிக விட்டாலும் சரி அங்க ஒண்ணு பண்ண வேணாம். அது எவ்வளவு எனக்கு தெரியாத ஒரு துறையாவே இருக்கலாம், அது என்ன வேணா இருக்கலாம், அங்க இருந்து ஒண்ணு வரும் எங்கிட்ட இருந்து, அது தெரியும் அவங்களுக்கு. அந்த நம்பிக்கையில கூட டிராவல் ஆனாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு நல்லா இருந்தது ஃப்ரெண்டாக இருக்காங்க. இன்னொரு இதை சொல்லுவீங்க, இசையை பொறுத்த வரைக்கும் வந்து போடுறது ஒரே உழைப்பு தான், ஆனா அது ஆட்கள் பொறுத்து மாறுபடும், யாருடைய படத்துல இருந்து மாறுபடும், அது உங்களுக்கு வருத்தமா இருந்ததா? இல்ல உலகமே அப்படித்தான் இருக்கு, ஜென்ரலாக எல்லா துறையிலையுமே ஒரு சிறந்த எழுத்தாளன் இருப்பான், சிறந்த ஓவியன் இருப்பான். ஒருத்தர் சொல்கிறாங்க இந்தியாவில் ஃபேமஸான ஓவியர் பேர் என்ன? உசைனா உசைன்.
அவர் சொல்றாங்க திறமசாலி இல்லைன்னு சொல்ல வரல. உசேனை விட அஞ்சு மடங்கு திறமசாலி ஒருத்தர் இருக்கான் எங்கேயோ, கண்டிப்பா அவன் ஏதோ பேனர் எழுதிட்டு இருப்பான், பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருப்பான், அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் எம்எஸ் உசேன் கூட பேனர்லாம் வரைஞ்சவன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. திறமசாலிகள் வந்து எக்ஸ்போஷர் கிடைக்காம மறைஞ்சு போவதானே செய்யுது நிறைய பேருடைய திறமை. உங்க திறமைன்றது எதை வச்சு வேல்யூ பண்ணப்படுதுன்னா, நீங்க யாருக்கு பண்றீங்க, எந்த பிராண்டுக்கு வேலை செய்றீங்க, அந்த பிராண்டு தன்னை தூக்கிட்டு போயிட்டு வெளியே மக்கள்கிட்ட போய் சேர்க்கும். இந்த சமநிலை இல்லாத ஒரு தன்மை உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி நான் மியூசிக் பண்ணும் போது ஒரு பெரிய ஹீரோக்கு பண்ணா ரீச் ஒன்னு பெருசா இருக்கு, சின்ன ஹீரோக்கு பண்ணா கம்மியா இருக்குன்ற மாதிரி இது எல்லாமே உலகத்தோட பிரச்சனைகள். இந்த பாட்டு பெருசா ஹிட் ஆகுது, பாட்டு ஒரே பாட்டு தான். ஸோ அதனால வந்து நம்ம அங்கங்க பிரிச்சு பிரிச்சு பண்ணாம எல்லாத்தையும் நம்மளுக்கே பண்ணலாமான்னு யோசிச்சேன். சரி, அந்த உழைப்பை வந்து நமக்கே செயல்படுத்தி ஒரு ஆளா உருவாக்கலாம்னு நம்ம நடிக்கணும். சின்ன வயசுல அதாவது இசையமைப்பாளர் அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து பார்த்து வந்து லேப்டாப் கடன் வைக்கிறது, அடகு வைக்கிறது, அப்புறம் திருப்புறது, ஒவ்வொன்றா இருக்கு இல்லையா? அந்த ஒரு போராட்டத்தை இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா அது அன்னைக்கு ஒரு போராட்டம் வந்து அதே போராட்டம் இருந்தாலும் வேற மாதிரி இருக்கு, பெரிய லெவலில் இருக்கு, வேற இல்லை இல்லையா? இப்போ உங்களுக்கு அந்த உண்மையான ஒரு துரு துரு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்த டைம்ல அந்த போராட்டத்தை இன்னைக்கு விஜய் ஆண்டனியா இருந்து அந்த ராஜா மாறவே இல்லை. நான் இன்னைக்கும் அதே தான் செய்யறேன். நீங்க சின்ன வயசுல என்கிட்ட என்ன பாத்தீங்களோ, ரிஸ்க் எடுக்கிறது, அங்கே வாங்கி இங்கே போடுறது, இங்கே வாங்கி அங்கே போடுறது, உருட்டுறது, பட்டுறது எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு மறவே இல்லை. அப்போ வந்து தாட் ப்ராசஸ் பெருசாக இல்லை, இப்போ கொஞ்சம் இருக்கு. அப்போ கூட கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கு, என்ன பசங்க இருக்காங்க, குடும்பம் இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கு. பட் நான் மறவே இல்லை. இன்னும் 20 வருஷம் சின்ன வீடு எடுப்பீங்க பாருங்க, அப்பவும் வந்து ஒரு 10 விஷயத்தை ஏதாவது மாற்றி போட்டு அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கேருந்து பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஜெயிக்கிறதுக்காலம் கிடையாது, என்ன பண்ண போகிறோம் அதை சும்மா உட்காந்து ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை. வேணா சும்மா தான் உட்கார்றதா அப்படி அது தோணுச்சுன்னா அதை கூட பண்ணிடுறேன். இப்போதைக்கு ஏதோ இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது, பண்றேன். சரி, இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. உங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? பசங்களுக்கு தான் சொல்லித்தர முடியல ரவி, அந்த டெக்னாலஜி மட்டும் உலகத்துல வேணா கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். என்னோட வலி, நான் பார்த்த விஷுவல், அந்த பெயின், நன்றி, கெட்டது, துரோகம், நட்பு, இது எல்லாத்தையும் அந்த உணர்வை எப்படியாவது கடத்த முடியுமா அந்த பசங்களுக்குன்னு ட்ரை பண்றேன். அது முடியாது போல் இருக்குல்ல, முடியாது, அது கஷ்டம். நம்ம பார்த்த உலகத்தை வந்து எப்படிதான் கடத்த போகிறோம்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து புத்தக அறிவாவது, புத்தகம்னா நான் சொல்கிறது படிப்பு இல்லை, நாவலாவது படிச்சுக்கோ. என் மூத்த பொண்ணு பேசுவேன், பேசிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணுன்னு கேட்பேன். என்ன இப்போ தான் படம் பார்த்தேன், இது என்ன வைக்கடா பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன், ஓ பார்க்குறியா, நிறைய படம் பார்க்குறேன், நிறைய பார்க்கணும், நிறைய படம் பார்க்க, என்ன வாழ்க்கையோட பிரதிபலிப்பு தான் நாங்கள் எடுத்துட்ருக்கேன். அதில் அட்லீஸ்ட் ஒரு 40-50 பக்கம் ஒரு பொய் இருக்கலாம், கற்பனையாக இருந்தால் கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதுக்கு. ஸோ அவள் அறிவு ஏதாவது ஒரு பேட்டர்னில் வந்து உலகத்தை சம்மந்தமான துரோகங்கள், நம்பிக்கைகள், நியாயங்கள் எல்லாத்தையும் நீ படத்தை பார்த்தா வளர்த்துக்கோன்றதில் நான் வந்து இப்போ ஃபோன்லாம் என் பசங்க கேட்டால் கொடுக்க சொல்லுவேன். நான் பேசினா கேட்க மாட்டேங்குதுங்க, எவனோ ஒன்று சொல்லிட்டு ஒன்று ரைட்டுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் ஃபோனை பார்த்து. இன்னைக்கு அது தப்புன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது தப்பு தப்பாக பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு இன்னொன்று பார்க்கும்போது தான் நேற்று பார்த்தா தப்புன்னு எனக்கு தெரியும். ஸோ எக்ஸ்போஸ் ஆகட்டுமே. ஸோ அதான் பசங்களுக்கு சொன்னால் கேட்பாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது எல்லாமே நம்பிக்கை தான். நான் இருக்கேன், நீ நல்லது பண்ணாலும் நீ கெட்டது பண்ணாலும் நான் கூட இருப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு, சரி நான் கூட நிற்கிறேன், உன் தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். இவ்வளோ தானே செய்ய முடியும், அவளை காப்பாற்றுறதோ நியாயப்படுத்துறதோ நம்ம வேலை கிடையாது, தப்பாயிரும் இல்லையா? ஸோ அதனால் பசங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உலகத்தை பற்றி நிறைய பார்த்துட்டோம் இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம், அவளுக்கு சொன்னால் புரியாது. என் பொண்ணை கூப்பிட்டு உட்கார பேசணும்னு சொல்லா, சரி சொல், அப்புறம் வெளி போட குறையா போடு அப்படின்னு உட்காருவேன். அப்படியே பார்ப்பேன், ஏ நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிப்பேன், நான் வந்து நல்லா இருக்கியா, இதுனாலும் கேளு என்கிட்ட, ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. நடிகராக இருந்தப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா இங்கே ஒரு கிரேட் பார்ப்பாங்க, இப்போ அஜித், விஜய், விஜய் தெரிஞ்ச ஒரு ஒரு ரேங்கு ஒன்று ஆரம்பத்தில் போயிருக்கோம், அதுக்கடுத்த கட்டணம் ஒன்று இருக்கும், அதுக்கடுத்த ஒன்று இருக்கும். இந்த இதில் நீங்கள் உங்களை எந்த மாதிரி இடத்துல வச்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? வேணாம் வேணாம், இந்த கிரேடு யார் இதை இவன் பாப்பான்றதுக்காக நான் ஏன் போய் வைக்கணும்? நான் ஒன்றுமே இல்லை, தெரியும் இல்லை ரவி, நான் இங்கேருந்து வந்திருக்கேன், பின்புலம் இல்லை, மியூசிக் தெரியாது, நடிக்கவும் தெரியாது, எல்லாத்துலேயும் ஆவரேஜ் ஆவரேஜ். நானே ரொம்ப சின்சியராக வேலை பார்த்து இங்கே வந்திருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன யோசிக்கிறேன்? இன்னும் போக தான் போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நிறைய பேர் பார்க்குறேன் இல்லைண்ணா.
இங்கே அவர் எங்கே இருக்காரா, நான் இங்கே வந்துட்டேனா, இன்னும் அவரை ரீச் பண்ணுறது இங்கே போகணுமா, எதுக்கு தேவை? சரி, நீங்கள் சொல்கிற ஒரு பெரிய ஆளே இருக்கட்டும், அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுள் வந்து சாவு கொடுத்துட்டான், 70 வயசுலேயோ 60 வயசுலேயோ, 3 வேளை பசி தான். நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அது எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு லிமிட்டு தான். எவ்வளோ பெரிய ஆளுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே விஷயத்த தான் அந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே பசி, ஒரு செக்ஸ் உணர்வாக இருந்தால் கூட ஒரு தடவை தான், இல்லை 4 தடவை வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே எவனுக்குமே ஒன்றும் கிடையாது, அவனும் நீங்களும் ஒன்று தான். அப்படின்றதுனால அவனை அப்போ கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன அவனுக்கு உங்களுக்கு வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. அவனும் பெரிய வீட்டில் இருக்கான், பெரிய காரில் இருக்கான், அவ்வளோதான். வாழ்க்கை எல்லாருக்குமே ஒன்று தான்ன்றதுனால நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது இல்லை. நான் வந்து என்னோடய பர்சனாலிட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறேன்னா அதை கூட யோசிக்கிறது இல்லை. இன்டர்வியூ பேசும்போது தான், ஆமாம் இல்லை ஆமாம், நீ உங்கள்கிட்ட பேசும்போது தான் பல விஷயங்கள் என்ன சார்ந்து யோசிக்கிறேன்னு தவிர்த்து, இல்லைன்னா அதை கூட யோசிக்கிறது இல்லை. அது யாரையுமே கம்பேர் பண்ணுறது இல்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம உட்காந்து சரி பண்ணுறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? நம்ம செய்த பாவம், நம்ம செய்த தவறு, நம்மளால ஒழுங்கா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடலாம். பர்சனலாக தெரியும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ குறைகள் இருக்குது, நீங்கள் செய்த தவறுகளால் குடும்பம் படுற கஷ்டங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படியே நமக்குள்ளேயே இருந்த இடத்துலேருந்து நம்மளை உள்ள விஷயங்கள் வந்து எவ்வளோ சரிப்படுத்த முடியும்னு இப்படியே ட்ராவல் பண்ணாலே நம்ம லைஃப் ஃபுல்லாக பிஸியாகி செத்து போயிடுவோம். நம்ம அதாவே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே அடுத்தவங்க எதுக்கு பார்க்கணும்? இப்போ பேசுகிற எல்லாமே தத்துவ ரீதியாகவே இருக்குது. என்ன காரணம்? ஐயோ, சாதாரணமாக நான் சொல்கிறேன், இந்த சாதாரண சொல்ல ரொம்ப டீப்பாக உள்ளபடி உள்ளே போயிட்டு அந்த கருத்துக்கள் பூரமே வந்து உண்மையாக இருக்கா? உண்மையாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ சீரியஸ் இன்டென்சிவாக இருக்கிற என்ன காரணம்? அப்படி இல்லையே, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கான பதில் தானே இருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஒரு லைட்டர் 2 வாரத்தை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி. ஆனால் பட் நீங்கள் சொல்கிறத உள்ளே எடுத்தால் உள்ள நான் சொல்கிறது புரியணும்ல, அதுக்காக வந்து டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். ப்ளஸ் இது உண்மையும் இதுதான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்க, உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணிக்கலாம் ஏதோ கேட்டீங்களா? உங்களோட அனுபவத்தை எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியுமா? நம்ம அனுபவத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சதா? முடியாது. ஆனால் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம வந்து கூட வந்து கைட் பண்ணணும். எல்லாத்துக்கும் உண்மை தான் சொல்ல தோணுது, அது கொஞ்சம் டீப்பாக இருக்குது. புரியுது. சரி, எல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டார்கெட் ஒன்று இருக்கும். ஒரு 10 வருஷம் ஒரு பெரிய ஹிட்டை கொடுக்கணும், ஒரு மியூசிக் டேரக்டர் இருந்தாருன்னா ஒரு கான்செர்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லை. அது நான் இந்த பிச்சைக்காரன் 2 டைரக்ஷனில் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து நான் லைவ் மியூசிக் கான்செர்ட் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்றது அறிவிப்பு பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறமா வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மலேசியா, துபாய், ஸ்ரீலங்கா எல்லா ஊர்லேயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. சரி, இவ்வளோ நேரம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக காய்ச்சல் இருந்தும் கூட சொன்ன கமிட்மெண்ட்டுக்காண்டி வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. இவ்வளோமே பொறுமையாக உட்காந்து பேசியிருக்கீங்க. இந்த கமிட்மெண்ட்டு தான் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கிறது. ஏன்னா பொதுவாக ஸ்டார்ஸ் வந்து தரம்பாங்க, காய்ச்சல் ஆட்டி கூட காய்ச்சல் சொல்லி அதை கேன்சல் பண்ணுவாங்க, பட் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாவ் தமிழா சார்பா உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.